அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. ஐபிகே இஸ்லாமிய பெண்கள் கூட்டம். அல்ஹம்துலில்லா, இஸ்லாமிய பெண்கள் கூட்டம் என்ற தளத்தின் மூலமாக 150க்கும் மேற்பட்ட தளங்கள், அந்த தளத்தில் வாட்ஸ்அப் மூலமாக எவ்வளவு அழகாக பாடம் செல்கிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு தளத்தில் ஒரு நபர்கள் பாடம் கொடுக்கறதாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் ரொம்ப கடினம். ஆனால் இந்த ஐபிகே இஸ்லாமிய பெண்கள் கூட்டம் அப்படிங்கிற தளத்தின் மூலம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்ற வழியில் அல்லாஹு ஜல்லஷானு தலை நம்மளுக்கு இட்ட கட்டளையின் மூலம் எவ்வளவு அழகாக நம்முடைய வாழ்வை அமைச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த தளத்தை வழிநடத்தி செல்கிறாங்க. இந்த தளத்தின் மூலம் பலவிதமான கேள்விகள் கேட்கப்பட்டு ஒரு அது எந்த ஒரு விஷயமானாலும் சரி, வாழ்வியல், உணவியல், எந்த விஷயமானாலும் அழகான முறையில் வந்து டிப்ஸ் கொடுக்கப்படுறது, குறிப்புகள் கொடுக்கப்படுறது, அதன் மூலம் போட்டிகளெல்லாம் நடத்தி முதலாமவர், இரண்டாமவர், மூன்றாமவர் என்று அவங்களுடைய வயது வரம்புகள் இல்லாமல் அவங்கள உற்சாகப்படுத்தப்படுது. அதுதான் இந்த தளம், ஐபிகே இஸ்லாமிய பெண்கள் கூட்டம் என்ற தளம். ஒரு மனிதன் எவ்வாறு தன்னுடைய குடும்பத்தையும் அனுசரித்து வாழணும், அதே சமயம் தீனில் அவனுடைய பங்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அழகான முறையில் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது போல் சொல்லி கொடுக்குறாங்க. மேலும் ஒரு பேரிச்சம்பழத்தோட சிறு துண்டை தர்மம் செஞ்சாவது நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கும் கரங்கள் என்ற ஒரு தளம் இதில் இருக்குது. இதன் மூலம் பல்வேறு பெண்கள் வந்து இதில் இணைந்து அவங்களால இயன்ற சதக்காக்களை கொடுத்து ஏழ்மைப்பட்டவர்களுக்கு உதவும் வண்ணமாகவும் சமீபத்தில் ஒரு அழகான முறையில் ஒரு வண்டி வாங்கி கொடுக்க கூட பட்டுச்சு. பாடம் எடுக்கக்கூடிய நூல்களாகட்டும் சஹீஹான நூல்கள், இன்னென்ன கொள்கை, இன்னென்ன தளத்தினர் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் பின்பற்றும் வகையில் ஏற்ற நூல்கள் அடிப்படையில் பாடம் நடத்தப்படுது. அவர் ரஹீக் அல் மக்தூம் என்று சொல்லப்படும் அந்த நூல்களில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறு மிக தெளிவாக இருக்கும். இது உலகளாவண முறையில் அனைவராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, அந்த மக்கத்து வாசிகள் எப்படி இருந்தாங்க, எப்படி அவங்களுடைய வாழ்க்கை சஹாபாக்களாகட்டும் சஹாபிய பெண்மணிகளாகட்டும் தங்களுடைய வாழ்வை எவ்வளவு கஷ்டத்தோடு ரன் பண்ணினாங்க, அல்லாஹுவுக்காக எப்படி தியாகம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்த அழகான முறையில் உங்களுக்கு சஹாபாக்கள் வரலாறு, சஹாபிய பெண்மணிகள் வரலாறு, கலீஃபாக்கள் சஹாபாக்கள் வரலாறு என்று அழகாக கொண்டு செல்லப்படுது. பெண் சிங்கமாக இதில் இருந்து எங்களுக்கு வழிநடத்தி செல்பவர் தான் ஃபரிதா பானு அக்கா. ஃபரிதாக்காவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பெண்ணானவள் இயன்ற வரை மிகவும் தைரியமாக ஒரு விஷயத்தை செய்யணும், தன்னால் இயன்றா மட்டும் அந்த காரியத்தை செய்யணும், தன்னால் முடியலேன்னு நினச்சா அந்த காரியத்தை தொடவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஒரு எதுவும் செய்ய முடியாதோ அப்படின்னு இருந்த ஒரு நாட்களில் கூட எங்களால் முடியும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தவங்க தான் எங்களுடைய சகோதரி. ஒரு பெண் சிங்கமாக இருந்து சின்ன சின்ன பெண் சிங்கங்களை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹுத்தாலா மெம்மேலும் கிருபை செய்யணும். அவங்களுடைய வாழ்வில் எல்லா வளத்தையும் நலத்தையும் அல்லாஹ் அவங்களுக்கு தரணும். வாழ்வுன்னு சொல்லும் பொழுது வாழ்க்கையில் கூட கணவன் மனைவி இடத்துல எந்த புரிதல் இருக்கணும், எப்படி அவங்க வாழணும், மனைவியை ஒரு கணவன் எந்த அளவுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும், அவளுடைய வாயில் ஊட்டப்படக்கூடிய ஒரு உணவு கூட சதக்காங்கிற அந்த எண்ணத்தை எப்படி உருவாக்கணும், அதுபோக அந்த பெண்ணானவள் தன்னை எப்படி வந்து பாதுகாக்கணும், ஒரு இஸ்லாமிய ஒரு போர்வையில் அவள் எப்படி அழகாக கண்ணியமாக வாழ முடியும், வாழலாம் அப்படின்னு ஃபர்தா முறையில் அடிப்படையிலையும் கூட அனைத்து விஷயங்களும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கணவன் மனைவி இடத்துல நல்ல புரிதல்கள் இருந்தாலே அவங்களுடைய இம்மை மருமையுடைய வாழ்வு மிக அருமையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களையும் கூட எங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவங்க தான் எங்களுடைய ஃபரிதாக்கா. ஒரு பெண் அவள் வன்கொடுமை செய்யப்படுறான்னு சொன்னால் தைரியமான முறையில் அவளுக்கு குரல் கொடுக்கணும், எந்த வகையிலையும் நம்ம வந்து சளைத்தவர்கள் கிடையாது அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு நல்ல தைரியத்தை கொடுத்தவங்க.
வீர பெண்மணியாக நம்ம திகழணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய உஸ்தாத் என்று என்னால் நான் அவங்கள பெரிய உஸ்தாத் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எங்களை அப்படி உருவாக்கக்கூடியவங்க தான் ஃபரிதாக்கா. அவங்களுடைய வாழ்வில் எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ இன்னல்கள், வழிகள், வேதனைகள் எவ்வளவு இருந்த போதிலும் இந்த ஐபிகேங்கிற இஸ்லாமிய பெண்கள் கூட்டத்தை வந்து ஒரு குடும்பமாக பார்க்கக்கூடியவங்க. உணவு அதோட தேவைன்னா என்ன, சாப்பிட்றாங்களா என்ன, ஒரு சின்னதாக மன வருத்தம் வந்தால் கூட உணவை கூட ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய எண்ணம் ஃபுல்லும் எங்கே இருக்குது, எங்களுடைய நலன்களின் மேலே. ஐபிகே இஸ்லாமிய பெண்கள் கூட்டத்தை எந்த முறையில் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு வகையில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட எங்களுடைய சகோதரிக்கு நாங்கள் இட்ட செல்ல பெயர் தான் ஐபிகே அசத். அந்த பெயர் வந்து அவங்கள ரொம்ப விரும்பின சகோதரிகள், அவர்களால் இன்ஸ்பயர் ஆன சகோதரிகள் வந்து அவங்களுக்கு பேர் வச்சாங்க. அந்த பேருக்கு மிகவும் பொருத்தமானவர்கள் என்று நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சாதாரணமாக ஒருவருடைய மனதில் இடம் பிடிக்க முடியாது. அப்படி இடம் பிடித்தாலும் அவர்களுக்கான தகுதி வந்து நிறைய பேர் வந்து தக்க வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு கிரீடம் தேவையில்லை, கிரீடம் தரிக்கிறவங்களை நான் உருவாக்குறேன், கிரீடம் வாங்குபவர்களை நான் உருவாக்குறேன்னு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு போராட்டமாக எடுத்து எங்களுக்காக ராப்பகலா இந்த தளத்தை முன்னேற்றத்துக்காக இருக்கக்கூடியவங்க இவங்க தான் எங்களுடைய ஃபரிதா அக்கா. அக்கா உங்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இது என்னுடைய ஒரு சின்ன அன்பளிப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும்.